டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, உயரும் வழி மேன்மை அடையும் வழி. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு உயர்ந்திருக்கணும், வாழ்க்கையில் உயர்வான ஒரு இடத்திற்கு நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 8 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், நம்ம இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம், யாரும் நம்மளை பார்க்கக்கூடாத அளவுக்கு நம்மளுடைய தரித்திரம் நம்மளை என்ன செய்கிறது, வாட்டி விதைக்கிறது. நான் ஒரு குப்பையில் இருந்த மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு எளியவனாக இருக்கிறேன், நானும் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன், நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எனக்கு இதுக்கு வழி வேணும், வழி தெரியணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எளியவனை எங்கிருந்து எடுத்து உயர்த்துகிறேன், புழுதியிலிருந்து எடுத்து எளிய குப்பையிலிருந்து என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். அவர் சிறியவனையும் எளியவனையும் மிகவும் அதிகமாக நேசிக்கிற தேவன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில், இந்த கடைசி மாதத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், வந்திருக்கிறோம், தேவன் நிறைய பேருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பார், அதை விசுவாசிச்சிருப்போம், இன்னும் சில காரியங்கள் நடந்திருக்கிறான. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், நீ கண்டிப்பாக அந்த மாதத்தில் உயர்வீங்க, மேன்மைகளை என்ன செய்வீங்க, கண்டடைவீங்க. இதற்கு ஆதாரமாக நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம்னா, முதலாவதாக தாவீதின் வாழ்க்கையை பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார், இந்த ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்தார். வீட்டில் எல்லா பிள்ளைங்களையும் என்ன செஞ்சிட்டார், அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, பெரிய யுத்த களத்துக்கு பழக்கிறதுக்கு ஏத்தாப்புல நல்ல போர் வீரனாக என்ன செய்கிறார், பழக்கி அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வச்சிருக்கிறார். ஆனால் இந்த தாவீதையும் என்ன செய்கிறாரு, அவங்க வீட்டில் இருக்கிற ஆடுகளை மேய்ப்பதற்காக காட்டு பகுதிக்கு என்ன செய்கிறார், அனுப்புறார். அப்போ ஒதுக்கப்பட்டவனாக, ஒரு சிறியவனாக, ஒரு எளியவனாக அவன் என்ன செய்கிறான், ஒதுக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அவனை பார்க்கிறார், அவனை பார்த்து உயர்த்துகிறார். உயர்த்துவதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இரவும் பகலும் அவன் ஆடை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படின்றா, தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். அதனால தான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதும் தேவன் அவனை அரசனாக என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறாரு. இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், நானும் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவங்க தான், நானும் ஒரு சாதாரண ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க தான், என்ன தேவன் உயர்த்த மாட்டாரா, இந்த ராஜாக்களோடு இந்த பிரபுக்களோட இன்னையும் தேவன் உட்கார பண்ண மாட்டாரா. இன்றைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லாரும் நிறைய காரியங்களை பார்க்குறோம், நாட்டு நடப்பு செய்திகளெல்லாம் கேட்ட அறிந்து கொள்ளும்போது, ஏ அப்பா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வரவேற்பு, இவங்க வந்து இறங்கும்போது எத்தனை ஒரு மரியாதை, நமக்கு கிடையாதா, தேவனை என்ன நீங்கள் உயர்த்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவங்க மனசு என்ன செய்யும், ஏங்கும். ஏன்னா மனுஷங்க யாருமே தாழ்ந்திருக்க ஆசைப்படுறதே கிடையாது, எல்லாரும் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறோம், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் ஆசைப்படுவோம். ஆனால் தேவன் தாவீதின் வாழ்க்கையின் மூலமாக கற்றுத்தாராங்க பாருங்க, உங்கள் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு படிப்பே வராது, படிக்காததுனால ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியாத நிலைமையில ஒரு தள்ளப்பட்டவர்களாங்க நீங்கள் இன்றைக்கி சில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களிடத்தில் அன்பாக பேசுகிறார், சில நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறாரு, வாக்கு பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த தாவீது ராஜாவுக்கு, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு ராஜ உயர்வு கிடைத்ததுக்கு காரணம், அவன் இரவும் பகலும் சும்மா இருக்கிற நேரம் மட்டும் இல்லை, தூங்குறதுக்கு முன்னாடி ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போதும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான். சாதாரண பாட்டில் தேவனை துதித்து பாடுகிற பாடல்களை அவன் சங்கீதங்களாக பாடிக்கொண்டே என்ன செய்தான இருந்தான். அந்த பாடல்களை கேட்ட அந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சான், அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. இதனால அவனுக்குள்ள தேவனுடைய பலன் வந்துச்சு, இந்த ஆடுகளை தாக்க வந்த சிங்கத்தின் கரடியை என்ன செஞ்சிட்டான், ஈஸியாக என்ன செஞ்சிட்டான், பிச்சு போட்டுட்டான். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது, நாம் தேவனை நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது தேவனுடைய பலன் நமக்குள்ள கடந்து வருகிறது. தேவன் நம்மை எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தணும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு உள்ள பயிற்சிகளை நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு தாழ்மையான நிலைமையில இருக்கும் போதே நமக்கு என்ன செய்யறாரு, கற்றுத்தருகிறார்.
இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நம்ம பெரிய கிளாஸு குங்ஃபு கிளாஸுக்கு போனால் தான் எனக்கு குத்துச்சண்டையெல்லாம் நினச்ச முடியும், இருக்க முடியும், கராத்தே கிளாஸுக்கு போகணும், இல்லை அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளணும், இந்த வில் வித்தைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் இல்லை. தெய்வனோடு ஐக்கியமாக இருக்கும்போது தெய்வன் உங்களுக்கு அப்பேற்பட்ட விசேஷித ஞானத்தை கற்றுத்தருவார். அவர் உங்களுக்குள்ள அந்த பலத்தை என்ன செய்வார், கற்றுத்தருவார். அவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் என்ன செய்யும், கடந்து வரும். பரலோக ஞானம் உங்களுக்கு கடந்து வரும்போது, உங்களை தேவன் உயர்த்தும் போது அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்க செய்வீங்க. இது எப்படி ஆயிற்று அப்படி நீங்க கூட யோசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். பாருங்க, கோலியாத்தை பார்த்து அந்த இஸ்ரவேல் படையனு செய்து பயந்துட்டு இருக்கு. இஸ்ரவேல் ராஜாவாகி சவுலும் பயந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா தாவீது அந்த இடத்துக்குள்ள கடந்து போகும்போது தன் சகோதரருக்கு தின்பண்டங்களை தான் செய்றாரு, கொடுக்க போகும்போது அவர் கேட்கும்போது என்னுடைய தேவனுடைய நாமத்தை தூசித்தான் சொல்லும் போது தேவனுடைய வைராக்கியம் அவனுக்குள்ள கடந்து வருகிறது. தேவனுடைய அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவன் எந்த வித்தையும் அவன் கத்துக்கிடல, எந்த ஒரு போருக்கு முன் போகிறதுக்குள்ள பிராக்டிஸ் அவன் எடுத்துக்கிடல. ஆனா கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பலனையும் ஞானத்தையும் தேவன் என்ன செய்தாரு, கொடுத்தார். ஏன்னா அவருக்கு அவன் கூட இருந்தவர் சர்வ வல்லவராக இருந்தார். அந்த சர்வ வல்லவருங்கிற நாமத்தை கொண்டு என்ன செய்தான், அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு என்ன செய்தான், தேவன் மேலே கொண்டு வந்தார். அப்ப நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், இந்த வீட்டுல இருந்துக்கிறோம், வெளியே போகிறோம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம நினைக்கிறோம், நம்ம எப்பவுமே நம்மே நினைச்சு என்ன செய்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பைசா பிரச்சனை, ஒரு சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, நல்லா இருக்காங்களே, வசதியா இருக்க, என் குடும்பத்துல என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இல்லை, துதியின் பாட்டுகள் இல்லை, துதியின் சத்தம் இல்லை, எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாடல்களும் அந்த வசனங்களும் நம்ம வாயிலிருந்து கடந்து வரும்போது இப்படிப்பட்ட பலன் உங்களை நிரப்பும். இந்த நிரப்பும் போது ஏற்ற சமயத்தில் தேவன் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். அடுத்து பாருங்க, நம்முடைய யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, அவன் என்ன செய்றான், சகோதரர்களால வெறுக்கப்படுறான், குழியில கொண்டு போடுறாங்க, அவங்க என்ன செய்றாங்க, அந்த அடிமையாக விற்கப்படுறான், இன்னொரு தேசத்துல ஒரு அடிமையாக விற்கப்படுறான். அங்க விற்கப்பட்ட இடத்துலயும் அங்க வேலை செய்யற போத்திபாருடைய வீட்டுல அவன் என்ன செய்றான், பாவத்துக்கு என்ன செய்றான், அவனுக்கு வழி பிறக்குது, அவனுக்கு எல்லாம் சுதந்திரமாக கொடுத்துருக்கு. ஆனா அவன் என்ன செய்தான், யோசேப்பு வந்து தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு அந்த இச்சைக்கு விலகி ஓடினான். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற அந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது, நம்ம விழுந்து போவதற்கு ஏற்ற விதமாக இப்ப நம்மளுடைய கைகளில் செல்போன்ஸ் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு, எல்லா விதமான பாவங்களால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சூழ்ந்திருக்கிறோம். ஆனா தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்கு காரணம் என்ன, எல்லா வசதிகளும் இருந்து எல்லா சுதந்திரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதும், ஒரு அடிமையாக இருந்த போதும் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, பாவத்திற்கு விலகி என்ன செய்கிறான், ஓடுறான். அந்த இச்சைக்கு என்ன செய்யறான், விலகி ஓடுறான். எப்போ அவனால விலகி ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னா, தேவனுக்கு பயந்ததுனால. நம்முடைய தேவனுடைய கண்களினை பார்த்து கொண்டிருக்கிறதே, நான் இந்த பாவத்தை செய்தால் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடுமே. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி பயந்து இருக்கிறோம், யார் என்ன பாக்குற, யாருமே என்ன பார்க்கல, நான் இந்த இப்போ இந்த இப்போ குறிப்பிட்ட கேமில் விளையாடினாவோ, இவங்க கூட சேட் பண்ணாலோ, அதெல்லாம் இவங்க கூட பேசினாலோ யாருமே நல்ல என்னை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஃபோனை நான் செஞ்சுருக்கிறேன், லாக் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், என் சிஸ்டத்தை நான் செஞ்சுருக்கிறேன், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், யாருடைய கண்களில் நான் செய்ய விட மாட்டிக்கிட மாட்டேன், எந்த தப்பு பண்ணாலும் என்ன செய்ய தெரியாது. நிறைய பேர் பார்க்கலாம் அந்த உலகத்தில் வெளிப்படையாக நம்முடைய பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, பைபிளாக எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா உள்ள பார்த்தனா அவங்க கிட்ட எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் என்ன செய்யும் இருக்கும், எல்லா விதமான இச்சைக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க. ஆனா தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பயம் வரும்போது
நம்ம என்ன செய்வோம், பாவத்துக்கு விலகி ஓடுவோம். அப்போ பாவத்துக்கு விலகி ஓடுன அந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை தண்டனை கிடைத்தது. ஆனால் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் என்ன செய்தான் அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக என்ன செய்கிறான், உயர்த்தப்பட்டான். அப்போ உயர்வு வர வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உடைய வாயிலிருந்து என்ன செய்யணும், வேலை செய்யும் போதும், நம்ம வேலையில் இருக்கும் போதும், படுக்கும்போதும், உட்காரும்போதும், நிற்கும்போதும், எப்பவுமே தேவனை துதித்து கொண்டு பாடிக்கொண்டே நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரெண்டாவதாக யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்னவென்றால் பாவத்துக்கு விலகி ஓடு. தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த பாவத்துக்கு நான் சில விலகி ஓட வேண்டும். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்வு என் வாழ்க்கையில் வேண்டும். இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிருக்கலாம், என்ன தூக்கி உதறி தள்ளி இருக்கலாம், நான் விற்கப்பட்டு ஒரு அடிமையாக இருக்கலாம், ஒரு இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்ல அடிமையாக ஒரு துடைக்கிற வேலை, வீடு துடைக்கிற வீட்டு வேலைகள் காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நான் பயந்து இருக்கிறனால ஏற்ற சமயத்தில் என்னை என்ன செய்வார், ராஜாக்களோடும் பிரபு பாவங்களுக்கும் நாம் விலகி ஓடும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற சமயத்தில் நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். அந்த இடங்கள் எல்லாம் தேவன் யோசேப்புக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு அதிகாரியாக உயர வேண்டும் என்றால் அந்த நாட்டை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய குணாதிசயங்களை கற்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவன் கற்று தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு பாடுகளை அனுமதிக்கிறார். அந்த பாடுகளின் மூலமாக அவன் என்ன செய்தான், கற்றுக்கொண்டான். அற்புறமாக அவன் அதிபதியாக உயர்த்தப்படும் போது ஒரு திறமையான ஒரு அதிபதியாக அவனால் செயல்பட முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுடைய இடங்களில் நினைச்சலாம் நசுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் எல்லாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், வேலை பார்க்குற ஸ்தலங்களில் உங்களை எல்லாருமே என்ன செய்கிறான், எழுச்சியாக பார்க்கலாம், உங்களை துன்பப்படுத்தலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம், உங்களுக்கு விரோதமாக கூட்டமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் உங்களுக்கு எதற்காக அனுமதித்திருக்கிறேன் அப்படின்னா உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்துவதற்காக. அந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதை உங்களை திறம்பட செயல்படுவதற்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கொள்வதற்காக தேவன் இப்ப ஏற்பட்ட காரியங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பரிசுத்தமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு மனசுல ஒரு சிறிய சோர்வோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். சென்னை இத்தனை நாள் பரிசுத்தமா இருந்த எண்ணத்துக்கு, இத்தனை நாள் பாகத்தை விட்டு விலகி ஓடினதுக்கு எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. யோசேப்பை போல உங்களை உயர்த்தக்கூடிய காலம் உங்களுக்கு வந்தது. தேவன் அந்த காலங்களை உங்களுக்கு நேராக திருப்பி கொண்டு வரும்போது உங்களுடைய சிந்தனையை சிதற பண்ணக்கூடிய சத்ருவின் கிரியைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். யோசேப்பை போல உயர்வு உங்களுக்கு வேண்டுமென்றால் இன்னும் உங்களுடைய பரிசுத்தத்தில் நினைச்சிங்க தரித்திருங்க. இன்னும் அதிகமாக தேவனுக்கு பயந்து, தேவனுடைய காரியங்களுக்கு பயந்து, தேவனுக்காக சில காரியங்களை என்ன விட்டு கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாக நீங்கள் இருக்கும்போது உங்களையும் தேவன் ஒரு யோசேப்பை போல ஒரு அதிபதியாக அந்த உலகத்தில் தேவன் உயர்த்துவார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 2 சாமுவேல் 23:1 பாருங்க, தாவீது ராஜா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது அப்படின்னு சொல்லி வேதத்தில் அவரை குறித்து சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த சாட்சி நமக்கும் வேணும் அப்படின்னா, அப்போ யோசேப்பு போனால் அவனுடைய எங்கெல்லாம் இருந்தானோ அவனுடைய செய்கிற எல்லா காரியங்களும் வாய்த்தது. ஏன்னா அவரோடு இருந்தவர் காரிய சித்தி உள்ளவராக அவன் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த உயர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த பாடுகளின் வழியாக, இந்த உபத்திரவன்கள் வழியாக, இது கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்தில் அந்த லேசான பாடுகள் உபத்திரங்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் அநேகம். தேவன் இதன் மூலமாக இன்னும் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா,
தானியேல். இந்த தானியேலை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அடிமையாக ஒரு தேசத்துக்கு என்ன செய்கிறாரு, அழைத்து வரப்படுகிறார். ஒரு அடிமையாக என்ன செய்ற பிடிக்கப்பட்டு என்ன செய்கிறார், வர்றார். மிகுந்த ஒரு வேதனை அங்கே அடிமைன்னு சொல்லும்போது, எல்லா விதமான அவருக்கு கொடுத்து எல்லா விதமான லக்ஸூரியஸ்னஸ் அங்கே இருந்திருக்கு. அது கஷ்டத்தோடு தானே செஞ்சிருப்பார், அங்கே வந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறாங்க வாலிபர்களில். அந்த வாலிபர்களில் தானியல் என்ன செய்கிறாரு, செலக்ட் ஆகிறாரு. அப்போ ராஜாவின் சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கனா, ராஜா புசிக்கும் பானத்தில் அவர் குடிக்கிற திராட்சை ரசத்தில் எல்லாவற்றையும் குடித்தாதான் இவங்களுடைய முகம் என்ன செய்யும், அதே போல் கலையுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் போது அவருக்கு வேதத்தின் வசன ஞாபகம் வருது. பாருங்க, நீதிமொழிகள் 23:2 பாருங்க, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அதுக்கு பாருங்க 3 வசனத்துல, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த போஜனம் வந்து கள்ள போஜனம் எனக்கு வேண்டாம். நான் எனக்கு தேவன் நான் உட்கொண்டு இருக்கிற என்னுடைய போஜனம் போதும். சில போஜன பதார்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய 5 புலன்களைய நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகமாக குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ எந்தெந்த காரியங்களை நம்ம உட்கொள்ளக்கூடாதோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால தான் மினுமினுப்பாக அந்த என்னது அந்த பானத்துக்கு பானப்படும் போது அதை நீ பார்க்காத, அதை ருசிக்காத, அதை பாம்பை போல தீண்டும் என்ன அப்படி கொடுத்துருக்கு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத போஜனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. தானியேல் அதை விட்டு விலகி இருந்தார். அதனால தேவன் அவருக்கு என்ன செய்கிறார், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை என்ன செய்கிறார், கொடுக்குறார். ராஜாவுக்கு அடுத்ததாக அந்த தேசத்தில் உள்ள எல்லாருமே அவரை ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிச்சு அவரை என்ன செஞ்சிடணும், தண்டிச்சிடணும், அவரை ஒன்றில்லாம ஆக்கிரு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கரம் அவரோடு இருந்தது பாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா? தேவன் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லா விதமான சாப்பாடுகளும் எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் எனக்கும் ஓகேயா? இல்லை, நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு கற்றுத்தர, இதை எடுக்காத மகனே, இது உனக்கு வேண்டாம். நீ இப்படிப்பட்ட போஜனத்தை நீ உட்கொள், இது உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ உண்டு. நம்ம எதற்காக உணவை உட்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம இயங்குவதற்காக, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக. அது நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த உடல் உறுப்புகள் அதை செயலாற்றுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், உட்கொள்கிறோம். அப்போ நம்மளுடைய போஜனங்கள் நம்முடைய உடம்பை தீட்டுப்படுத்துவதாக இருந்தால், நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமற்றதாக இருக்கு செய்கிறதாக இருந்தால், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதற்கு விரோதமாக அது செயல்படுகிறது என்றால், அந்த போஜனத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், கொஞ்சம் தானே குடிக்கிறேன், கொஞ்சம் தானே ஸ்மோக் பண்ணுறேன், கொஞ்சம் தானே பாக்கு போடுறேன், கொஞ்சம் தானே நான் இப்படிப்பட்ட ஐட்டங்கள் என்ன செய்கிறேன், உட்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சைட் டிஷ்ஷுக்கு தானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிரியமாக நம்மளால் இருக்க முடியாது, தேவன் நம்மளை உயர்த்த முடியாது. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் சாதாரண காரியம் நினைச்சேனே, இல்லை இல்லை, இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அப்படி கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இதிலெல்லாம் தங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவன் உயர்வை என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். இந்த 11 மாதங்களும் உங்களுக்கு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியலையா? உங்ககிட்ட இந்த என்ன காரியங்கள் இருக்கா, துதிப்பதில் நீங்க குறைஞ்சிருக்கிறீங்களா, இல்லை இச்சைகளுக்கு நீங்கள் அடிமையாகி போயிட்டீங்களா, இல்லை உங்களால் போஜனத்தை புசிக்காமல் இருக்க முடியல, அந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தை உட்கொள்ளாமல் இருக்க முடியல அப்படின்னா நமக்கு எப்படிங்க உயர்வு வரும்? தேவன் நம்ம எப்படி உயர்த்த முடியும்? வேதத்தில் அவங்கள உயர்த்திருக்கீங்க, இவங்கள உயர்த்திருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள உயர்த்திருக்கீங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ளான சாட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க எவ்வளவாக பொறுத்தனையோடு தேவனுக்காக செயல்படுறோம் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறோம். நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கு நாமளே என்ன செய்கிறோம், நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிடுறோம், இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க நம்ம மறந்து விடுகிறோம். தானுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு காரணம் அவருடைய போஜனம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத போஜனத்தை அவர் உட்கொள்ள மறுத்து விட்டார். அதனால எல்லாரும் அந்த போஜனத்தை உட்கொண்ட எல்லார காட்டிலும் தேவன் அவருக்கு என்ன கொடுத்திருந்தார், தேவன் அவர் என்ன சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாரோ
அதை அவர் உட்கொண்டதுனால அந்த இடத்துல ராஜாவின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எத்தனையோ பேரை பார்க்க போகிறோம், அரசியல்வாதிகளை பார்க்க போகிறோம், இன்டர்வியூக்கு பார்க்க போகிறோம், பல ரெக்கமெண்டேஷனோட போகிறோம். எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. தேவனுக்கு பிரியமாக நாம் ஆளும்போது தேவன் அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்தி நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நீங்கள் யார்? அவருடைய மகன். நீங்கள் அவருடைய மகள்கள். உங்களை பார்த்து அவர் மகிமைப்படணும், அவர் சந்தோஷப்படணும் அப்படின்னா அவர் தம்முடைய சாயலாகவே உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ தேவன் வாங்க நம்மகிட்ட விரும்புகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, உயர்வுக்கு நாமே நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம், தடையாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். வேதம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தத்தக்கதாக வேதாகமத்தில் தேவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். வேதாகமத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாசிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு டைம் இல்லை. டைம் எல்லாம் எங்கே போயிருது அப்படின்னா, தேவன் விரும்பாத காரியங்களை செய்து விடுகிறோம். செய்கிறதுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறனால தேவன் விரும்புகிற காரியத்திற்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இல்லை. தேவன் விரும்புகிற காரியத்தை நான் அவருடைய வசனத்தின்படி அவர் என்கிட்ட என்ன விரும்புகிறாரோ, இவ்வாறு தாவீதை உயர்த்தினாரே, அப்போ இவர்கிட்ட இருக்கிற குணநலம் எனக்கும் வேணும். தாவீதை போல உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உயிர் வேணா, தாவீதிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் உங்களிடத்துல இருக்கிறதா? யோசேப்பை போல உயர்வடையணும், நான் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், தேவன் எனக்கு நான் ஒரு அடிமையாக நான் கொண்டு போகப்பட்டேன், தேவனுக்கு வாக்கு கொடுத்தார் யோசேப்பை போல உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவரை போல நம்ம இச்சைகளுக்கு விலகி ஓடி இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய பாதத்துக்குள்ள அவர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? இல்லையே. அப்போ எப்படி நமக்கு உயர்வு கிடைக்கும்? அப்போ தேவனுடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கிறத தேவன் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். வேதத்தை அதிகமாக நம்ம வாசிக்க வேண்டும். தேவன் அதன் மூலமாக உங்களோடு பேசுவார். மகனே, உங்ககிட்ட இந்த காரியத்தை நீ அப்புறப்படுத்தும் போது உனக்கு உயர்வு விரைவில் கடந்து வரும், என்னுடைய வேலை விரைவாக கடந்து உன்னை நோக்கி வரும். தானியலை பாருங்க. தானியல் போஜன பதார்த்தங்கள்ல நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நான் இது ஒரு சாதாரண காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். தானியலை போல ஒரு உயர்வு வேண்டுமா? எத்தனையோ ராஜாக்கள் இவர் அங்க அடிமையா கொண்டு போயிருக்கும் போது நிறைய ராஜாக்கள் மாறிட்டாங்க. எத்தனை பேர் மாறினாங்க பாருங்க. நேபுகாத்நேச்சர், தரியு ராஜா, கோரேஸ் ராஜா, பெல்தேஷாத்சர் இவங்கெல்லாம் மாறினாங்க. ஆனா தானியல் மாறலைங்க. அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருந்தார். தேவன் அவருக்கு வைத்திருந்த எல்லா காரியங்களையும் தேவன் நடத்தி கொண்டே வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்க. உங்களுக்கு தடையாக இருக்கிற பல பேர் தேவன் மாற்றி கொண்டே இருக்கிறார். ஆனால் உங்களை தேவன் உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்மை நோக்கி அவர் நம்மகிட்ட இருந்து விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உங்களை உயர்த்த சுத்தம் கொண்டேன், நான் உங்களை உயர்த்த சுத்தம் கொண்டேன், என் மகனே என் மகளே நான் உன்னை உயர்த்த சுத்தம் கொண்டேன். இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள நான் உயர்த்தி நான் அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த தேவையில்லாத காரியங்களை நீ விட்டு விலகும் போது இந்த ஆசீர்வாதங்களை விரைவாக என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் உன்னை உயர்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆனால் இதெல்லாம் விட்டு நீ இப்பொழுதே நீ மனம் திரும்பும் போது, இப்பொழுதே நீ உன்னுடைய பொண்டை பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் போது, இதெல்லாம் நீ விட்டு நீ மனம் திரும்பும் போது நான் உனக்கு என்ன செய்வேன்? உயர்வை கட்டளையிடுவேன். இதாங்க உயர்வுக்கு உண்டான வழிகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கும் போது அவர்கிட்ட நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்கள்லாம் ரொம்ப கல்வியில் கற்று தேர்ந்தவங்க கிடையாது. மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க அதில். ஆனால் அவங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வந்தும்போது அவங்க அப்போஸ்தலர்களாக மாறினாங்க. எப்படி இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அவங்க செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை பார்க்குற மற்ற மக்கள் அதிசயப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கல்வி அறிவு இல்லை, எனக்கு எந்த விதமான வாழ்க்கையில் உயர்வதற்கான எந்த விதமான வழியும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்களோடு இருந்தால் போதும், அதான் உங்களுக்கு உயர்வுக்கு வழி. தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் உங்களுக்கு உயர்வை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார்.
தகுதியை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறக்கு வரந்தான் கிருபை. அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு. தேவன் உங்களை தகுதி பார்த்து உயர்த்துகிற தேவன் அல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம், எப்படி தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம், எப்படி தேவனுக்கு விரும்பாத காரியங்களை நம்ம போஜனமாக உட்கொள்ளாமல் இருக்கிறோம், இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். நமக்கு கல்வியறிவு இருக்கா, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்மிடத்துல எவ்வளோ வசதி இருக்குங்கிறதை பார்க்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து அல்ல. தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு உயிர்வுக்குண்டான வழிகள். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் போது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை உயர்த்துகிறேன். நான் உங்களை நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க நான் பார்க்கல, எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் என் பிள்ளையாக வர்றதுக்கு நான் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய நீங்கள் சித்தம் கொண்டதுனால நான் உங்களை என்ன செய்வேன்னா பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க போது நினைக்கலாம், எனக்கு உயர்வுக்கு இத்தனை காலம் நானே தடையாக இருந்து விட்டேனா, இந்த தடைகள் எல்லாம் தேவன் எனக்கு எனிமை நீக்கி எனக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது தேவன் உங்களை கண்டிப்பாக உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்து பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார வைத்து உங்களை பார்த்து சந்தோஷப்பட அவர் ஆசையோடு என்ன செய்கிறா காத்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே சோசரிக்கிற தகப்பனே. அப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வே இல்லையே, எங்களுக்கு ஒரு மேன்மையான இடம் வேணுமே, எங்கள் பிள்ளைங்க நல்ல இடத்துல இருக்கணுமே சொல்லி அப்பா ஏங்கி கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க தகப்பனே. அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற துதியின் சத்தம் இன்னும் அதிகமாக ஒழிக்க வேண்டுமே தகப்பனே. 24 மணி நேரத்தை தந்திருக்கீங்க ராஜா, அந்த 24 மணி நேரம் உண்மை மட்டுமே நாங்கள் தியானித்து கொண்டு உண்மை மட்டுமே பற்றி பேசிக்கொண்டு உண்மையே உயர்த்தி கொண்டு இருக்கத்தக்கதாகவும், அப்பா உமக்கு பயந்து தகப்பனே பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கவும், தேவன் விரும்பாத காரியங்களை நாங்கள் உட்கொள்ளாத படிக்கு ராஜா அப்பா எங்களை பரிசுத்தமாய் நாங்கள் காத்துக்கொள்ளும், எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறதுனால தகப்பனே அப்பா எங்களை பரிசுத்தமாய் நாங்கள் காத்துக்கொள்ளும் அப்பா, நாங்கள் அப்பா கற்றுக்கொண்டோம் தகப்பனே, அதன்படி வாழ எங்களுக்கு பலன் தாரும் என்று உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பலனினர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை இறங்கி வருவீராக, மனதில் கவலையோடு அப்ப குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுமடிக்காக ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன் மகனே அப்படின்னு சொல்லி தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளின் வார்த்தை நீங்க சொல்லுறீங்க ராஜா அப்பா, தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து தகப்பனே அப்பா இந்த காரியங்கள்லாம் தகப்பனே நான் செய்வேன் நான் கடைபிடிப்பேன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக தகப்பனே தேவன் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் முழுமையாக சுதந்திரத்துக் கொள்ள அப்பா உயர்வை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே நீர் செய்கிறீர், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன்.